நான் தப்பு பண்ணல சொல்லல சார், என்ன நம்புங்க சார். சார், இந்த ராஸ்கல் தான் சார் இந்த மோசடி எல்லாமே பண்ணவங்க. இவங்களுக்கு சுவாதி நல்லா தெரியும் சார், இவங்களை விசாரிங்க சார், எல்லாம் உண்மை வெளியில வரும். ஹலோ மிஸ்டர், யாரை விசாரிக்கணும் யாரை விசாரிக்க வேண்டியதில்லைன்னு எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் நானே உன்னை தேடி வந்தேன். நீ கத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணை துரத்திட்டு போனதை எங்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதனால தான் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லு, அந்த பொண்ணை என்ன பண்ண? ஐயோ சார், நீங்க சொல்றது மட்டும் தான் உண்மை. நான் கத்தி எடுத்து அந்த பொண்ணை துரத்துனது உண்மைதான், ஆனா அந்த பொண்ணு எனக்கு தப்பிச்சு போயிட்டா. நான் அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டேன் சார். சார், என்னம்மா கதை விடுறான் பாருங்க சார், இவர் விரட்டிட்டு போனாராம், அவ தப்பிச்சு போயிட்டாலாம். சார், நான் நிச்சயமா சொல்றேன் சார், ஒண்ணு இவன் அந்த பொண்ணை எங்கேயாவது அடிச்சு வச்சிருக்கணும், இல்ல அடிச்சு எங்கேயாவது மயக்கம் போட வச்சிருக்கணும். என்ன செஞ்சான்ற உண்மையை அடிச்சு கேளுங்க சார், நல்ல லாடம் கட்டினா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். நீ எல்லாம் அரசியல ஒரு பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு தெரியற, உன்னையும் ஜனங்களா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க பாரு, பேசாமறியா? இல்ல உனக்கு லாடம் கட்டிடுவேன். ஹலோ சொல்லுங்க பாரி, அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? மரியாதையா சொல்லிருங்க, இல்ல நான் 3rd degree யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சார், நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணல. நான் கத்தி எடுத்து அந்த பொண்ணை துரத்துறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை அந்த பொண்ணை ஒழிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட கமெண்ட் பண்ணிக்காக நினைக்கிறேன். ஐயோ சார், அவரு ஏதோ பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறாரு பாருங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதியா தெரியுது சார், அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு. அவ உயிரோட இருந்தா இந்நேரம் எங்களுக்கு கால் பண்ணிருப்பா, ஒரு கால் கூட வரலையே. என் புருஷனுக்கு எதுவும் தெரியாது சார், அவர் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல சார், தயவு செஞ்சு நம்புங்க. நீ எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் வீட்டுக்கு வந்து என் புருஷன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாது, ஆனாலும் இந்த கேஸுக்காக சொல்றேன். அந்த பொண்ணு என் ஹஸ்பண்ட அவகிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கா. ஆனா அவர் அப்படி எதுவுமே பண்ணல சார், அவ ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சதுனாலதான் இவர் துரத்திட்டே போயிருக்காரு. ஆனா அவ எங்கயோ தப்பிச்சு போயிட்டா சார், அவர் அப்படி பண்ணிருந்தா நிச்சயமா என்கிட்ட சொல்லி இருப்பாரு சார். ஒருவேளை எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அவ எங்கயோ ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். ஒரு பொண்ணு எதுவும் பண்ற அளவுக்கு எல்லாம் அவர் குரூரமானவர் கிடையாது சார். அதெல்லாம் நம்பாதீங்க சார், ஊரே வேடிக்கை பார்க்க கத்திய தூக்கிட்டு துரத்தி இருக்காரு. இவர் குரூரமானவர் இல்லையா? எல்லாம் நாடகம் சார், ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. வாய மூடுங்க, நீங்களாம் பெரிய மனுஷங்களா? ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு அந்த குடும்பத்தையே கெடுக்க பாக்குறீங்களே, நீங்களாம் மனுஷங்களா? சீ, மிருகம். ஏய்,
மரியாதையா பேசு. நாங்க யாரு தெரியுமா? தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. யோ, அமைதியா இருக்க மாட்டீங்களா? நீங்க இங்க என்ன சந்த கடையா நடக்குது? ஆளாளுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். பாரு, இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? கத்தியால துரத்திட்டு போன அந்த சுவாதிய என்ன பண்ணீங்க? அவங்கள அடைச்சு வச்சிருக்கீங்களா, மறைச்சு வச்சிருக்கீங்களா, இல்ல கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டீங்களா? சார், எனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன் சார். ஏன் சார் மறுபடியும் மறுபடியும் அதைய பத்தி பேசி பேசி டார்ச்சர் பண்றீங்க? முதல்ல என் லாயரை வர வைக்கிறேன், எதுவும் அப்புறம் பேசிக்கலாம் சார். ஓ, லாயரை வர வைப்பீங்களோ? பண தீமுறை காட்டுறீங்களா? யோ கான்ஸ்டபிள், இவன் சட்டையை கழட்டியா? எந்த லாயர் வர்றாருன்னு பாப்போம் சார். மயிலே மயிலே இறகு போடுங்கிற கதையெல்லாம் இவனுக்கு சரிப்பட்டு வராது. இவன் தோலை உரிச்சா தான் புத்தி வரும். அந்த பொண்ணை என்னடா பண்ணேன்னு கேட்டா கதைய சொல்லிக்கிட்டு இருக்க. யோ, இவன் சட்டை கட்டுறியா சார்? ஏதோ சொல்ல லாயர் கிட்ட பேசி சார். நான் இப்ப வர சொல்றேன். அவங்க எதுமே தெரியாது சார். சார், விடுங்க. ஐயோ சார், அவரு விடுங்க சார். சார், விட சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றேன் கேளுங்க. அவருக்கு எதுவும் தெரியாது சார். விட சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், அவங்கள விடுங்க. தப்பும் பண்ணல. சுவாதி எங்க கேட்டுத்தானே மாப்பிள்ளை கஷ்டப்படுத்துறீங்க? அவர் சொல்றது உண்மைதான். சுவாதி எங்க போனான்ல அவருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அண்ணே, என்ன ஆச்சு? ஏன் கையில கத்தி வச்சிருக்க? என்ன ஒரே ரத்தமா இருக்கு? என்ன எனக்கு தெரியும். கையில ரத்தமா இருக்கு, என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? நான் உண்மைதான் சொல்றேன், நான் சுவாதிய கொலை பண்ணிட்டேன் சார். நானும் படிச்சு சொன்னேன் சார் அந்த தங்கச்சிக்கிட்ட. தாமரை அந்த பொண்ணை நம்பாத, அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குண்டு. என் தங்கச்சியும் நம்பல, என் மாப்பிள்ளையும் நம்பல, என்னை பைத்தியக்கார மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் என் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வந்திருக்கான்ற விஷயமே மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. அதனால ஆத்திரத்தில் மாப்பிள்ளை கத்தி எடுத்துக்கிட்டு அவளை துரத்திட்டு போனார். ஒரு கட்டத்தில் என் மாப்பிள்ளை கண்ணில் மண்ணத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டா. என் மாப்பிள்ளையும் திரும்ப வந்துட்டார். ஆனால் முன்னாடியே விரட்டி போன என் கண்ணில் வச்சுக்கணும். நீதானடி என் தங்கச்சி குடும்பத்தை கெடுக்க வந்த பாதகத்தின்னு சொல்லி ஆவேசப்பட்டு நான் அவளை கத்தியால குத்திட்டேன். ஒரு நிமிஷமே அவ அந்த இடத்துல துடிதுடிச்சு செத்து போயிட்டா. அவளை உயிரோட விட்டா என்னைக்குண்டாலும் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஆபத்து வரும்னு முடிவு பண்ணி நான் அவளை கொலை பண்ணிட்டேன். தங்கச்சி தாமரைக்காக நான் பண்ண கொலை சார். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. அண்ணே, பைத்தியம் உனக்கு? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. உண்மையே சொல்லுன்னு, அந்த பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்க? பூவரசு, ப்ளீஸ் சொல்லுங்க. பூவரசு, என்னாச்சுன்னு? பூவரசு, அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? எங்க வச்சு கொலை பண்ணீங்க சார்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையில? என் உடம்புல ரத்தம் இருக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையில? செத்துட்டால உயிரோட கலந்தானே உங்களுக்கு தெரியணும். ஒரு நிமிஷம் பொருள் பிடிங்க அவனை சார். நான் சரண்டர் தேச வந்திருக்கேன்.
எங்கேயும் போயிட மாட்டேன். சார், இவதான் சார் சுவாதி. இது நான் அவளை கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தின கத்தி. யோ, அந்த கத்தியை வாங்கியா? என்ன போர் இப்படி செஞ்சிட்டீங்க? என்னங்க? சார், இது நான் பண்ண கொலை. இந்த கொலையில வேற யாருக்குமே சம்பந்தம் கிடையாது. சார், என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் உடனே அனுப்பிச்சிருங்க சார். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க சார். எந்த கோர்ட்டில் வேணாலும் வந்து சொல்கிறேன் சார். அந்த சுவாதி என் தங்கச்சி குடும்பத்தை கெடுக்க வந்தா நான் கொலை பண்ணேன். இதுதான் சார் உண்மை. அண்ணே, அண்ணே இப்படி பண்ணிட்டு வந்துட்டே என்ன? எனக்காக ஒரு கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறிய என்ன? உனக்கு என்ன ஒரு குடும்பம் இருக்குன்னு அதை போய் மறந்துட்டியே. உன் பிள்ளைய மறந்துட்டியா? உனக்கு நான் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சானே? இப்படி பாச பைத்தியமா இருந்துட்டே என்ன? இதுல இருந்து நான் எப்படி காப்பாத்துவேன்னு தெரியலையே. உன் குழந்தைக்கு நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? எல்லாரையுமே அனாதையாக்கிட்டே என்ன நீ? உமா, 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 உமா! அண்ணா வாங்கண்ணே. அம்மாடி உமா, பூவரசு என்ன காரியம் பண்ண தெரியுமா? ஒரு கொலையவே பண்ணிட்டு என்ன சொல்றீங்க? யாரோ சொல்லியிருந்தா நானே நம்பியிருக்க மாட்டேமா. பூவரசே தாமா சொன்னா அந்த சுவாதியை கொலை பண்ணி அவ குணத்தோட வந்து ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டாமா. ஐயோ, அண்ணே இப்ப அவர் எங்க இருக்காரு? நம்ம வளசர வாக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தாமா இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். அண்ணே போலண்ணே. சரிம்மா. ஆமாம் சார், அவர் பாடியை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு சார். ஆ, சரிங்க சார். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கேன் சார். ஓகே சார், ஓகே சார். எவ்வளோ கோவப்பட்டாலும் நிதானமாக இருப்பேன். நீ ஒரு கொலையை பண்ணிட்டு நிக்கிறதுனால நம்பவே முடியலன்ன.
ஏன் இப்படி பண்ண? பூவரசு, நீ என் வீட்ல இருந்து புறப்படும் போது பாரி அப்படி ஒரு விபரீதத்தை பண்ணிடக்கூடாதுன்னு தானே போனேன். நீ ஏன் இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறியப்பா? பத்து பேருக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது என்னால சத்தியமா நம்ப முடியல பூவரசு. ஆமாங்க சார், அட்டெம்ப்ட் மர்டர் இல்ல, மர்டர் தான் சார். அந்த பொண்ணு செத்து போயிட்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எல்லாருமே இருக்கும். பூவரசு ஸ்டேஷன்ல இருக்காரு? ஆமாங்க சார், பூ சிங்க தான் இருக்காரு. அப்படியா? ஆமாங்க சார். எந்த ஸ்டேஷன்? இங்க நம்ம வளசிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஓகே ஓகே சார், நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? வந்துடுறேன் சார். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நேசிக்காமலே இருந்திருக்கலாம், பாசமே இல்லாம இருந்திருக்கலாம். என் மேல வச்சிருந்த பாசம் என் அண்ணன் வாழ்க்கைய எப்படி சீரழிச்சிருச்சோ உமா. தலைவரே, சும்மா ஒரு கட்ட பஞ்சாயத்துன்னு வந்தோம், அது இப்போ கொலகேசா வளர்ந்து நிக்குது. தலைவர பேசாம எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, எல்லாமே சிந்துஜா மேடம் தான் சொல்லிரலாமா? டேய், பழம் கணிஞ்சு பால்ல விழுகிறப்ப செம்ப தட்டி விட்டுறாதரா. நாம இந்த கேஸ்ல நுழைய நுழைய அந்த சிந்துஜாவோட பொடி நம்ம கைக்கு வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நாம கேக்குற பணத்தை எல்லாம் அந்த சிந்துஜா எடுத்து வைக்கணும், இல்லைன்னா இப்படியே எல்லாத்தையும் போலீஸ்ல சொல்லிடுவேன்னு மிரட்டலாம். முழுசா பொடி சிக்கிற வரைக்கும் யாரும் மூச்சு விட வேணாம், மறந்து சிந்துஜா பேரை சொல்லிட வேணாம். சரி தலைவர். சார், பாட்டி எங்க? சார் உள்ளதான் சார் இருக்காரு, என் மச்சான் தான். சரி வாங்க பாத்துக்கலாம். வாங்க சார். சார், ஐ அம் லாயர் சரவணன். உட்காருங்க. ஆ, தேங்க்யூ. மிஸ்டர் பூவரசுக்காக வந்திருக்கேன். என்ன நோக்கத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரை நான் எங்க அரெஸ்ட் பண்ணேன்? அவரே தானே நேரா வந்து சரண்டரானாரு. இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு சரண்டரை நான் பார்த்ததே இல்லை. அவரே பாடிய நேரடியா கொண்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிட்டாரு. கொலைக்கு பயன்படுத்தின கத்தியும் ஒப்படைச்சிட்டாரு. நான் தான் கொலை பண்ண, இதுல வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்க வேற என்ன பண்ண முடியும்? இதோ எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்கேன், நாளைக்கு காலையில கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்த வேண்டியதுதான். என்ன பாரி சார், நான் தான் பண்ணேன், அவர் ஒத்துக்கிட்டாராம். ஆமாங்க சார். இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. பார்ட்டியை ஒத்துக்கிட்ட கேஸ்ல நான் என்ன பண்ண முடியும்? சாரி பாரி. சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார், ஏதாச்சும் பண்ணுங்க. சம்பந்தப்பட்ட பார்ட்டி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு இருந்தா நான் அவர்கிட்ட ஏதாவது பேசி உடச்சு வெளில கொண்டு வந்திருப்பேன். அவரே நான் தான் பண்ணேன்னு சொன்னா வேற என்ன செய்ய முடியும்? இதுல பாடியை வேற கொண்டு வந்து ஒப்படைச்சு, ஆயுதத்தை வேற கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காரு, அவ்வளவுதான் இந்த கேஸ். ரயில்ல ஏதாவது பண்ணாதான் உண்டு. படிச்சவங்க இத்தனை பேர் இருக்கீங்க, இப்படியா கொண்டு வந்து சரண்டர் ஆகிடுவீங்க? ஸ்டேஷன்ல எதுவும் பண்ண முடியாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கலாம். சாரி பாரி. தாமரை, எதுக்கு இப்ப நீ அழுகுற? இந்த லாயர் இல்லைன்னா நமக்கு வேற லாயர் இல்லையா? இதை விட நல்ல லாயரா பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். ஊர்ஸை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். மாப்பிள, நடக்கிறது நடக்கட்டும் மாப்பிள, ரொம்ப சிரமம் படாதீங்க. எங்க என்ன தண்டனையோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். இனிமேல் என் தங்கச்சி பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க, எனக்கு அது போதும். தாமரை, உமாவையும் பிள்ளையும் பத்திரமா பாத்துக்கப்பா. ஐயோ, என்னென்ன நீ இதெல்லாம் சொல்லணுமா?
அது ஏன் கொடுமோன்னு நான் பாத்துக்க மாட்டேனா? பூர்சு, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் பூர்சு. அண்ணா, உன்னை இப்படி நெருக்காதே ஒரு இடத்துல விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. என்ன உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? பேசுறதெல்லாம் போது, கிளம்புங்க. யோ சரவணன் சார், அவரை லாக்கப்ல தள்ளியா? ஓகே சார். மா விடுங்கம்மா. ஐயோ வேணாங்க. வாங்க அண்ணே. அண்ணே